பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர். பிடெக் சிஎஸ்இ வித் ஸ்பெஷலைசேஷன் இன் ஏஐ அண்ட் எம்எல் அண்ட் டேட்டா சயின்ஸ். கண்ணன் ரவி குரூப் பெருமையுடன் வழங்கும் விக்ரம் சுகுமாரன் இயக்கத்தில் சாந்தனு பாக்யராஜ் நடிக்கும் ராவண கோட்டம் வரும் மே 12 முதல் திரையரங்குகளில். சம்மர் வந்தாச்சு, ஹாலிடே ட்ரிப் பிளான் பண்றீங்களா? உங்க ஹாலிடே ட்ரிப் மகிழ்ச்சியா அமைய மகிழ் ஹாலிடேஸ் தொடர்பு கொள்ளுங்க. சௌந்தர்யாவின் அன்பான வணக்கங்கள். நம்ம சேனல்ல தொடர்ந்து ஆன்மீகம் ரிலேட்டடா நிறைய விஷயம் பார்த்துட்டு வரும். அந்த வகையில நான் இன்னைக்கு இருக்க வேண்டிய இடம் என்னன்றது உங்களுக்கு காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். சின்னமலை என்பது தமிழ்நாட்டின் சென்னை மாநிலத்தில் சைதாப்பேட்டை ஆற்றின் கரையில் அமைந்த சிறிய குன்றாகும். இயேசுவின் பன்னிரு தீர்க்க தரிசி ஒருவரான புனித தோமா வாழ்ந்த கிறித்துவ மரியை பரப்பிய இடங்களுள் ஒன்றாக சின்னமலை கருதப்படுகிறது. புனித தோமா வாழ்ந்ததாக கருதப்படும் இம்மலையின் மீது 1551 ஆண்டில் போர்த்துகீசியர் ஒரு கோவில் எழுப்பினார். அக்கோவில் இருந்த இடத்தில் பின்னர் 1970 ஆண்டில் அதிக இடவசதி கொண்ட ஒரு பெரிய கோவில் வட்ட வடிவத்தில் கட்டி எழுப்பப்பட்டது. சின்னமலையில் அமைந்த ஒரு சிறு குகையில் புனித தோமா தங்கியிருந்ததாக மரபு. அங்கு அவர் தனிமையில் இறைவேண்டல் செய்வதிலும் கிறித்துவ மரியை மக்களுக்கு போதிப்பதிலும் ஈடுபட்டிருந்ததாக குறிப்பிடுகிறது. மலையில் அமைந்துள்ள சின்ன கோவில் வழியாக அக்குகைக்குள் செல்ல முடியும். குகையின் மறுபுறம் ஒரு வாயில் உள்ளது. புனித தோமா தம்மை தாக்க வந்தவர்களின் கையில் இருந்து அவ்வாயில் வழியாக தப்பியோடியதாக மரபு. அவ்வாயில் முற்றத்தில் பாறையில் காணப்படும் கைத்தடமும் கால் தடமும் தோமையருடையவை என்று குறிப்பிடுகிறது. குகையிலிருந்து சிறிது தொலைவில் ஒரு நீரூற்று உள்ளது. அதிசயமாக தோன்றிய அந்நீரூற்றில் புனித தோமா தாகம் தணித்ததாக மரபு கூறுகிறது. ஆரோக்கிய அன்னையை சிறப்பிக்கும் வகையில் போர்த்துகீசியர் இப்புனித தலத்தில் 1551 ஆண்டு ஒரு கோவில் கட்டி எழுப்பினார். பலமுறை புதைக்கப்பட்ட பிறகும் அப்பழைய கோவிலின் ஒரு பகுதி இன்றும் உள்ளது. இக்கோவிலின் பீடத்தின் இடதுபுறம் வழியாக புனித தோமா வாழ்ந்த குகைக்குள் நுழைய முடியும். சின்னமலையில் மக்கள் வாழ்வு பகுதியில் வெவ்வேறு காலங்களில் எழுந்தனர். சாலையும் ஆரோக்கிய மாத நகரமும் மிக பழமையானவை. ஆரோக்கிய அன்னை கோவில் திருவிழா ஆண்டுதோறும் இயேசுவின் உயிர்த்தெழுதல் திருநாளுக்கு பின்வரும் நடைபெறுகிறது.
கொடியேற்றத்தோடு தொடங்கும் விழாவாக கொண்டாடும் நவநாள் சிறப்புகளோடு 10 நாட்கள் நீடிக்கும். ஒவ்வொரு நாளும் திருப்பலியும் சிறப்பு வழிபாடுகளும் நிகழும். திருவிழா நிறைவின் போது தேர்பவனி கோவிலுக்கு சுற்றி நிகழும். அதில் 1000கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வார். மறுநாள் திருப்பலி நிகழ்த்தப்பட்டதோடு கொடி இறக்கப்படும். ஆரோக்கிய அன்னை கோவில் திருத்தலம் என்று நிலைக்கு உயர்த்தப்பட்டுள்ளது. பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர், பிடெக் சிஎஸ்சி வித் ஸ்பெஷலைசேஷன் இன் ஏஐ அண்ட் எம்எல் அண்ட் டேட்டா சயின்ஸ். கண்ணன் ரவி குரூப் பெருமையுடன் வழங்கும் விக்ரம் சுகுமாரன் இயக்கத்தில் சாந்தனு பாக்யராஜ் நடிக்கும் ராவணக்கோட்டம் வரும் May 12 முதல் திரையரங்குகளில். சம்மர் வந்தாச்சு, ஹாலிடே ட்ரிப் பிளான் பண்றீங்களா? உங்க ஹாலிடே ட்ரிப் மகிழ்ச்சியா அமைய மகிழ் ஹாலிடேஸ் தொடர்பு கொள்ளுங்க.